Hello everyone, welcome to Cadd. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஆட்டோகேட் 2021 வெர்ஷனோடய நம்ம பார்த்துன்னு பயணிக்கிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம வந்து ட்ராயிங் டூல்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம், ட்ரா டூல்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு போன ரெண்டு வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ட்ராயிங் டூலை வந்து இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே சில இங்கே கொஞ்சம் கமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. இது என்னென்ன கமெண்ட்ஸ்ன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன முன்னாடி இந்த நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டூல் பார்க்க போகிறது வந்து ஸ்பிட் ஸ்பிளைன் ஃபிட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமெண்ட் ஸ்பிளைன் ஃபிட். இது ஸ்பிளைன் ஃபிட் என்னன்னாக்கா, இப்போ நான் இங்கே ஆரோமார்க் வச்சு இப்போ நான் ஒரு லைன் பண்ணுறேனாக்கா, இந்த லைனுக்கு கரெக்டாக நான் ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த லைனுக்கு எனக்கு வரும். நெக்ஸ்ட் இப்போ கர்வ் ட்ரா பண்ணிட்டு இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வேணுமாயிருந்துச்சுனாக்கா அந்த ஸ்ட்ரைட் லைன் எனக்கு வரும். அந்த மாதிரி இதுதான் ஸ்பிளைன் ஃபிட்டு. அதே மாதிரி எஸ்கேப் கொடுத்தோட அந்த கமெண்ட் இது மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்பிளைன்ன்றது ஒரு இருக்குது. இது என்னன்னாக்கா இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா நம்ம ஸ்பிளைனு, ஆனால் இப்போ வந்து நான் கொடுக்கும்போது எனக்கு அந்த கர்வ் வராது. நான் இப்போ இங்கே வந்து செலக்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஸ்பிளைன் ஃபிட்டில் எனக்கு கர்வ் வந்துச்சு, பட் ஆனால் எனக்கு அந்த கர்வ் எங்கே கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி தான் எனக்கு வரும் ஸ்பிளைன் ஃபிட். ஓகேங்களா, அதுதான் ஸ்பிளைனு ஸ்பிளைன் ஃபிட்டோட ஃபஸ்ட் கமெண்ட் வந்து ஸ்பிளைன். அதே வந்துட்டு இப்போ இது வந்து ஸ்பிளைன் ஃபிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பிளைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இப்போ வந்து நான் இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு வந்து ஸ்ட்ரைட் கர்வ் வராது. இந்த மாதிரி தான் இருக்கும், நான் எங்கே கிளிக் பண்ணாலும் எனக்கு அந்த ஸ்ட்ரைட் கர்வே வராது எனக்கு. அது இந்த மாதிரி தான் இருக்கும், பேர் கொடுத்து பார்த்தீங்களா. இதுதான் ஸ்பிளைன் ஃபிட்டுக்கும் ஸ்பிளைனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் என்னன்னாக்கா, இப்போ எனக்கு ஒரு இங்கே ஒரு டாட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சர்க்கிள் வந்துட்டு இது லைன் இதுவாகும். இது வந்து இன்டிஃபைன் லைன். இப்போ நான் எவ்வளோ ஜூம் இன் பண்ணால் கூட இந்த லைன் எனக்கு ஜூம் போயினே இருக்கு. இன்ஃபினிட்டி லைன் இது எனக்கு, நான் எவ்வளோ ஜூம் அவுட் பண்ணாலும் எனக்கு இது காமிச்சுன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று இருங்க காமிக்கிறேன். இப்போது இந்த மிடில் நான் ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். சர்க்கிள் இது ஓகே, சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு நான் அந்த சர்க்கிளில் நான் ஜூம் அவுட் பண்ண இன்ஃபினிட் போயினே இருக்குது. இதுதான் இன்ஃபினிட் லைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. இப்போ எனக்கு இது வேணுமாயிருந்துச்சு, அதுக்கோசரம் நான் ஜூம் என்டர் பண்ணிட்டு வந்தேன். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன், நான் சர்க்கிள் ட்ரா பண்ணது இங்கே இருக்குது. அதாவது இது இன்ஃபினிட் லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம கமெண்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு ரீட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் ஏ ஷார்ட்கட்டு டிலீட் ஆகிறதுக்கு என்டர். ஓகே எஸ்கேப். நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கமெண்ட் இது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கமெண்ட் வந்து ரே. இப்போ ரே வந்துட்டு என்னன்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இதில் வந்து டூ சைட்ஸ் வந்துருச்சு, பட் எனக்கு இந்த ரேல எனக்கு ஒரு ஒரு சைட் மட்டும் தான் வேணுமாயிருந்துச்சுனாக்கா எனக்கு அந்த ஒரு சைட் மட்டும் தான் இதில் வரும். எனக்கு இங்கே பாருங்களேன், ஒரு சைட் மட்டும் தான் வேணும். அது இது கூட உங்களுக்கு இன்ஃபினிட்டி லைனாக தான் வரும். உங்களுக்கு இது கூட நீங்கள் எவ்வளோ ஜூம் அவுட் பண்ணால் கூட உங்களுக்கு அது அப்போ இன்ஃபினிட்டியாக வந்துனே தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்துட்டு இப்போ பார்க்க போகிற கமெண்ட் வந்துட்டு நம்மளுது டிவைடட் வருது. டிவைடு டிவைடுனாக்கா என்னதுனாக்கா, இப்போது நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லைன் எனக்கு நான் ஒரு இப்போது 500 கொடுத்துறேன் என்டர். இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் இல்லையா, இந்த லைனை வந்துட்டு நான் இப்போ எனக்கு எவ்வளோ பார்ட்டாக வேணுன்றதை நான் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைடு செலக்ட் பண்ணிட்டோடனே ஃபஸ்ட் இது செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்டிருக்கு, கமெண்ட் செக்ஷன் பாருங்கள். என்டர் கொடுத்துட்டு உடனே அப்புறமா என்டர் த நம்பர் செக்மெண்ட், உங்களுக்கு எவ்வளோவா அது டிவைட் ஆகணும்ன்ற கேட்டிருக்குது. எனக்கு வந்து இப்போ நான் 5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்துட்டோடனே அது இப்போ டிவைட் ஆகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சர்க்கிள் பாயிண்ட் எடுத்துப்போம். சர்க்கிள் பாயிண்ட் எடுக்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு அது ஹைலைட் ஆகும் பாருங்க. இப்போ 1 ஓகேங்களா, இது இப்போ நம்மளுக்கு டிவைட் ஆகிட்ருக்கோம். இப்போ இதை நம்மளுக்கு இது விசிபிள் ஆகாது. இது விசிபிள் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்மளுக்கு ஹை இதை நம்ம பாயிண்ட்ஸை டிவைட் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு ஹைட் ஆகாது, நம்மளுக்கு இப்போ ஷோ ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இங்கே ஆரோ மார்க் இருக்குது இல்லையா, இந்த ஆரோ மார்க் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஷோ மெனு பார்ன்றது ஒரு ஆப்ஷன் கிளிக் போட்ட உடனே நம்மளுக்கு இங்கே ஒரு மெனு ஆப்ஷன்ஸ் பார் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இதில் வந்துட்டு நம்ம ஃபார்மேட்டுன்னு சூஸ் பண்ணுற உடனே ஃபார்மேட்டில் நம்மளுக்கு பாயிண்ட் ஸ்டைலுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இப்போ இங்கே எனக்கு டிவைட் ஆகிருக்கிறதுல என்ன மாதிரி பாயிண்ட் எனக்கு வேணுமாயிருச்சுன்னு கேட்குறாங்க. நான் வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கின்னு ஓகே அன் கொடுத்துட்ட உடனே இப்போ நான் டிவைட் பண்ணி நான் எவ்வளோ டிவைட் கொடுத்துருந்தேனோ அந்த பார்ட் கவலை எனக்கு டிவைட் ஆகிருக்குது. இதை வச்சு நம்ம வச்சு பண்ணலாம்.
நெக்ஸ்ட் இப்போ கமெண்ட் பார்க்க போகிறது வந்துட்டு பாயிண்ட். இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ஒரு இடத்துல பாயிண்ட் எனக்கு வேணுமா இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி நம்ம பாயிண்ட் இதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் எந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கு அது ஸ்பெசிஃபை ஆகும். இப்போ இங்கே வச்சு இந்த டைரெக்ஷன் எனக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணுறதுக்கு அவனு இருந்துச்சாலும் ஈஸியாக நான் ட்ராப் பண்ணலாம். இதுதான் பாயிண்டோட. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்க போகிற கமெண்ட் வந்து வைப் அவுட். வைப் அவுட்ன்றது ஃபஸ்ட் இப்போ நம்ம கொஞ்சம் அதுக்கு நமக்கு இது வச்சு ட்ராப் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு சர்க்கிள் அப்புறம் ரெண்டு ரெக்டாங்கல் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இங்கே வைப் அவுட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண உடனே ஸ்பெசிஃபிக்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு கேட்குது. லைக் இப்போ இது வந்து நான் ஒரு ரெக்டாங்கல் மாதிரி ட்ரா பண்ணணும். ரெக்டாங்கல் மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெக்டாங்கல் என்று இருக்கா நெக்ஸ்ட் என்டர்ன்னு கொடுத்துட்ட உடனே எனக்கு அதை நான் ஸ்பெசிஃபை பண்ண பாயிண்ட்டு பாருங்க. இப்போ நான் ட்ரா பண்ண சர்க்கிள் வந்துட்டு பாருங்கள், இது இதுதான் வைப் அவுட். இது பர்மனெண்டாக டெலிட் ஆகிடும். லைக் இப்போ டெம்பரவரியாக இது டிலீட் ஆகிருக்கு, இது வேணான்னு ஒன்று டிலீட் பண்ணிட்டோன்னு எனக்கு அது தெரிஞ்சிடும். ஒரு எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம், இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னாக்கா வைப் அவுட் ஆப்ஷன் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு அஸ் ஃபார் டெம்பரவரியாக இது தான் நம்ம ஹைட் பண்ணுறோம். இது ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டேஞ்சென்ட்டுக்கு இதுக்கு கொஞ்சம் நேரம் டிலீட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்க போகிறது நம்ம கமெண்ட் வந்துட்டு 3D பாலிலைன். 3D பாலிலைன் இது நம்மளுக்கு இங்கே இருக்குது. 3D பாலிலைன் வந்து இப்போ நம்ம 3D பார்க்கும்போது நம்மளுக்கு அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது எப்படின்ட்டு அப்போ நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹெலிக்கல். ஹெலிக்கல்ன்றது எதுவே டிஃபைன் பண்ணுறேனாக்கா இப்போ நான் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஒன்று செலக்ட் பண்ணி ரிங் செலக்ட் பண்ணி இப்போ நான் ஒன் நிமிஷம் ட்ரான் இருக்குது. ஹெலிக்கல்னு சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அதில் டயாமீட்டர் எவ்வளோன்னு ஸ்பெசிஃபை பண்ணும். அது டயமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ண உடனே இப்போ என்டர் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துட்ட உடனே நம்மளுக்கு வருது. இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னாக்கா நெட் அண்ட் போல் த்ரெடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹெலிக்கல் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து டோனேட். டோனேட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா நார்மல் ஜஸ்ட் லைக் அது சும்மா இது டோனேட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்டர் ஒன்று அப்புறமா டயமீட்டர் அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு டயமீட்டர் வந்துட்டு இப்போ எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும். அண்ட் தென் அவுட் இப்போ எனக்கு ஸ்பெசிஃபை பண்ண உடனே எனக்கு அது ஏதோ டொனேட் வைப் ஆகுது. இது வந்துட்டு நான் டூ சர்க்கிள்ஸ் டேஞ்சன்ட் பண்ண போகும்போது இதில் வந்து இந்த டொனேட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டூ சர்க்கிள்ஸ் நம்ம டேஞ்சன்ட் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு இது டோனேட் யூஸாக இருக்கும். லைக் இது வந்து நம்ம சும்மா ஒரு ஹைலைட்டுக்கோஸ்கர தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரெக்டாங்குலர் ரிவிஷன் க்ளவுடுன்னு சொல்லிட்டு இப்போ இது க்ளவுட் ரெக்டாங்குலர் ரிவிஷன் க்ளவுடு என்னன்னாக்கா ஒரு நிமிஷம் இப்போது நான் இங்கே ஒரு ரெக்டாங்கல் மாதிரி ஒன்று ட்ராப் பண்ணிவிட்டு அதெல்லாம் இப்போ ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ். இதுக்குள்ளே நம்ம வந்து எதனா டெக்ஸ்ட்டோ ஒரு எடிட் எதனா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆகும். இதுமாதிரி நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணிட்ட உடனே நம்ம இது இப்போ டெக்ஸ்ட் எதனா வேணுமென்னு கூட நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இல்லைனா டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். இங்கே ஸ்பெசிஃபை சூஸ் பண்ணிவிட்டு என்டர்ன் கொடுத்துட்ட உடனே எனக்கு அது சூஸ் ஆகுது. இப்போ நான் வந்துட்டு இதில் நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். லைக் இப்போ பிஓஎம் ரெடி பண்ணுறதாகட்டும், இல்லை அதை நெட்டு போல்ட்டு ரெடி பண்ணுறதாகட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்க அந்த கோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோட்லேயே வந்துட்டு நமக்கு இன்னொரு அதில் நமக்கு இன்னொரு டைப் இருக்குது. இங்கே ஆரோ மார்க் ஒன்று இருக்குது. தர கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ரெக்டாங்குலர் இருந்துச்சு, இப்போ பாலிகான் வந்திருக்கு. அது ஆட்டோகேட்டில் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டோகேட்டில் ஃப்ரீ ட்ரான்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதில் அந்த ஃப்ரீ ட்ரா ஆப்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் ரெக்டாங்கல். இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோகேட் 18, 19, 16 எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஃப்ரீ க்ளவுடெல்லாம் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருந்ததில் என்டர் கொடுத்துட்ட உடனே நம்மளுக்கு இது என்டர் கொடுத்தோடனே நம்மளுக்கு க்ளவுட் ரெக்டாங்கல் ஷேப்பில் வந்துடுது. அதே ரெக்டாங்கல் ஷேப் நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்த்துருக்குறது வந்துட்டு பாலிகான். இப்போது 2020-21 பாலிகான்ற ஷேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோகேட் 18 வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரா அப்புறமா ரெக்டாங்குலர் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. இப்போ நம்மளுக்கு நம்ம இப்போ ஸ்பெசிஃபை பண்ணி சூஸ் பண்ணி என்டர் கொடுத்தோடனே நம்மளுக்கு வேணுமாக்குற எவ்வளோ சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளோ சைட்ஸ் வேணுமோ அவ்வளோ சைட்ஸ் நம்ம பாலிகான் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நார்மல் ஆசிஸ் நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறீங்க இதாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா மாடிஃபை டூல்ஸ் இங்கே இருக்குது இல்லையா, இந்த மாடிஃபை டூல்ஸை பார்த்துட்டு ஓட்டு அடுத்தது நம்ம டிராயிராம்ஸ்க்கு போயிடலாம். அண்ட் தென்ஷனிக் ஆஃப் சந்தோஷ் பி கேட்னஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம